வணக்கம். மீடியா ஒன் தமிழ் வெப் நியூஸ் வாசிப்பவர் லலிதா ரவி. கோவையில் குடிநீரில் சாக்கடை நீர் கலந்து வருவதாக கூறி பொதுமக்கள் போராட்டம். கோவை தடாகம் சாலை காந்தி பார்க் சாலையில் 21வது வார்டுக்குட்பட்ட குமாரசாமி காலனியில் 11 நாளைக்கு ஒருமுறை சிறுவாணி குடிநீர் வருவது வழக்கம். அதேபோல் இன்று வழக்கம் போல வந்த குடிநீரில் சாக்கடை நீர் கலந்து வருவதாக அப்பகுதியில் உள்ள மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகினர். மேலும் இதுபோன்ற நீரை அருந்துவதால் நோய் பரவுவதற்கு முக்கிய காரணமாக மாறிவிடும் என்று கூறி அப்பகுதி மக்கள் அசுத்த நீரை பாட்டில்களில் அடைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் இந்த பகுதியில் மிகவும் பின்தங்கிய மக்கள் வசித்து வருகிறார்கள் என அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். மேலும் இந்த பகுதிக்கு மேற்கு மண்டல அலுவலகம் வருவதாகவும் அதில் இருக்கும் அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் எந்த தீர்வும் கிடைக்கவில்லை எனவும் தெரிவித்தனர். அரை மணி நேரத்திற்கு பின்னர் கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல தண்ணீர் வர ஆரம்பித்தது. பின்னர் அனைவரும் வழக்கம் போல தண்ணீர் பிடிக்க ஆரம்பித்தனர். ஆனாலும் தண்ணீர் மிகவும் சாக்கடை நீர் கலந்த வாசனையுடன் இருப்பதாக குற்றம் சாட்டினர் அப்பகுதி மக்கள். இதில் மதிமுக முன்னாள் கவுன்சிலர் வேல்முருகன், சி டி தேவருடன் பொதுமக்கள் இருந்தனர். பேர் காளீஸ்வரிங்க சார், குமாரசாமி காலனி ஏரியா. தண்ணி நல்லது நீ சார், 11 நாளைக்கு ஒருக்க வருதுங்க. தண்ணி வந்து சாக்கடை தண்ணி கலந்து வருதுங்க, ரொம்ப கசகசன்னு வருதுங்க. குழந்தைங்க நாங்கள் எல்லாமே இதுதான் குடிக்கிறோங்க. குழந்தை உடம்புக்குள்ள குழந்தைகள்லாம் வாந்தி எடுக்குதுங்க. குடிச்சு ஒரு 2 நாளைக்கு ஒருக்கா குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லாது, பெரியவங்களுக்கு முடியாதாகுது, வேதி காங்குது, ரொம்ப முடியாதாகுதுங்க சார். எனக்கு எங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து இதை எங்களுக்கு நல்ல விதமாக பண்ணி கொடுக்கணும் சார். நல்லதே நீ தான் வருதுங்க. எத்தனை நாளைக்கு ஒருக்கா? 11 நாளைக்கு ஒருக்கா வருதுங்க சார். அது சரியாவே வர்றதில்லைங்க. தண்ணி எவ்வளோ நேரம் கொடுத்து வாங்க முடியாது, காசு எங்களுக்கு அந்த அளவுக்கு வசதி இல்லைங்க. ஒரு கேன் வந்து 60 ரூபாய்ங்க, அந்த அளவுக்குலாம் வசதி இல்லைங்க. தினம் பூ கட்டினா 20 ரூபா கிடைக்குங்க ஒரு கிலோவுக்கு. அப்படிதான் நாங்கள் சம்பாரிச்சுக்கிறோம். இல்லைங்க சார், இதுக்கு மேலே இப்போ இதோட ரொம்ப நான் ரொம்ப தடவை ஆச்சு. இதோட வந்துட்டே தான் இருக்குன்னு யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாமே சொல்லிட்டே தாங்க சார், இப்போ யாரும் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? எல்லாம் பண்ணுறோம் பண்ணுறாங்கிற ஒருத்தருமே பண்ண மாட்டேங்கிறாங்க சார். எதுவுமே பண்ணுறதில்லைங்க. ஒன்றும் வளத்தில் போகுது, காந்தி வருது குழந்தைகளுக்கு. பொழுதுனைக்கு குழந்தைகள் இல்லை, ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு தான் வர்றாங்க. பெரியாஸ்திரி போகவும் காசு கொடுத்து பார்க்குறக்கும் வசதி வாய்ப்பு இல்லைங்க. எத்தனை குடியிருப்பு இருக்குது? இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு 3000 பக்கம் இருக்குதுங்க ஏரியா ஃபுல்லாக. நம்ம இந்த இடத்துல வந்து நாங்கள் தண்ணி குடிக்கிறதுனா ஒரு 60-70 பேர் இருப்பாங்க சார்.